அனைவருக்கும் வணக்கம். முகநூலில் ஒரு வீடியோ பார்த்தேன், அந்த வீடியோவை நீங்களும் பார்த்துட்டு வந்துடுங்க. உங்களுக்கு வந்து கார் வேணும்னா பிளாக் கலர் வேணும் கிளாஸா, ஃபோன் வேணும்னா பிளாக் கலர் கிளாஸா வேணும், வீடு பெயிண்ட் வேணும் செம்ம கிளாஸியா வேணும்னா பிளாக் கலர் வேணும். ஆனா பீப்புள் மட்டும் டார்க்கா இருந்தா அவங்கள அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நம்ம எல்லாமே கருப்பா எதிர்பார்க்கிறோம், ஆனா கட்டிக்க போற ஆணோ பெண்ணோ அவங்க மட்டும் சிவப்பா இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். இது சரியா? நாமெல்லாம் கருப்பாக தானே இருக்கிறோம். நாம் எவ்வளோதான் கருப்பாக இருந்தாலும் நாம் கட்டிக்க போகிற பொண்ணோ பையனோ சிவப்பாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம். இது நமக்கு இயற்கையாக உருவானதா இல்லை செயற்கையாக புகுத்தப்பட்டதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு 10 காக்கா இருக்குன்னு வைங்க. காக்கானாவே எல்லாம் கருப்பாக தான் இருக்கும். கருப்பாக இருக்கிற ஒரு 10 காக்கா, அது கூட வெள்ளையாக இருக்கிற ஒரு காக்காவை சேர்த்து விட்டோம்னா அது அந்த கூட்டத்தோட சேர்த்துக்காது. காக்கானாவே கருப்பாக தானே இருப்போம். இது என்ன வெள்ளையாக இருக்குதே, இது நம்ம இனம் கிடையாது, இதை நம்மோட சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம இனத்துக்கே ஆபத்து, அதனால் நம்ம இனத்திலிருந்து இதை விரட்டி அடிப்போம்னு சொல்லி அந்த கருப்பாக இருக்கிற காக்காவெல்லாம் வெள்ளையாக இருக்கிற காக்காவை அடித்து விரட்டிடும். ஆனால் நாமெல்லாம் கருப்பாக இருக்கிறோம், ஆனால் செவப்பாக இருக்கிறவங்க மேலே தான் ஈர்ப்பு வருது. இது எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உலகத்தில் மனிதர்கள் 3 இனமாக இருக்காங்க. மனித இனம் எவ்வளோ? 3 இனம் இருக்காங்க. ஒன்று மங்கோலிய இனம், இன்னொன்று காக்கேசிய இனம், 3வது நீக்ராய்த்து இனம். நாமெல்லாம் எந்த இனத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா நீக்ராய்த்து இனம், கருப்பு இனம். நாமெல்லாம் கருப்பினத்தை சேர்ந்தவங்க. கருப்பினத்தை சேர்ந்தவங்க கருப்பாக இருக்கிறவங்கள தானே விரும்புவாங்க. கருப்பாக இருக்கிற பொண்ணை கட்டிக்கிறேன், கருப்பாக இருக்கிற மாப்பிள்ளையை கட்டிக்கிறேன் இப்படித்தானே சொல்லணும். ஏன் சிவப்பாக இருக்கிறவங்களை கட்டிக்கணும், சிவப்பாக இருக்கிறவங்க தான் நல்லவங்க, இந்த எண்ணமெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, இதெல்லாம் செயற்கையாக புகுத்தப்பட்டது. பார்ப்பனர்களுடைய கலர் என்னன்னு கேட்டால் அவங்க கருப்பினத்தை சார்ந்தவங்க கிடையாது, அவங்க காக்கேசிய இனம். அவங்க பெரும்பாலும் சிவப்பாக தான் இருப்பாங்க. நம்ம நாட்டுக்குள்ளே அவங்க குடிபெயர்றாங்க. நம்ம இனத்தோட கலப்பு வச்சுக்கணும்னு பார்க்குறாங்க. ஒரு கருப்பு காக்கா எப்படி வெள்ளை காக்காவை சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லுமோ அதே மாதிரி நாம் என்ன பண்ணுறோம், வெள்ளையாக இருக்கிறவங்கள நான் ஊருக்குள்ளே விட மாட்டேன், நான் சேர்த்துக்க மாட்டேன், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், இப்படியெல்லாம் நம்ம இனம் சொல்லி அந்த சிவப்பாக இருக்கிற காக்கேசிய இனத்தை அந்த பார்ப்பனர்கள் பிராமணர்கள்னு சொல்கிறாங்கள, கோயிலில் மணி அடிப்பாங்களே, அவங்க தான் காக்கேசிய இனத்தை சார்ந்தவங்க. அந்த இனத்தை நாம் வெறுத்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க ஏற்படுத்தி விட்டது தான் இந்த சிவப்பு கலரை தேர்ந்தெடுக்கிற யுக்தி. இப்போது சாதாரணமாகவே எல்லாருக்கும் கருப்பாக இருக்கிறவங்கள பிடிக்கும், கருப்பு ரொம்ப அழகாக இருக்கும், அது இயற்கையாகவே நமக்குள்ளே இருக்கிறது. கருப்பு ரொம்ப அழகாக இருக்கும். ஏன் அழகாக இருக்கும்? நாமெல்லாம் கருப்பினத்தை சார்ந்தவங்க. சரி, இப்போது இந்தியாவில் நிறைய பேர் சிவப்பாக இருக்காங்களே, அவங்கெல்லாம் வேறு இனமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது வேறு இனம் கிடையாது, இது இனக்கலப்புனால் நடந்தது. நம்ம இந்தியாவுக்கு வந்த காக்கேசி இனத்தை சார்ந்தவங்க நம்ம இந்தியர்கள், அதாவது கருப்பினத்தை சார்ந்தவர்களோட அவங்க திருமணம் முடிச்சுக்கிறாங்க, மாற்றி மாற்றி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி மாற்றி மாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால இந்த இனக்கலப்பு அது நடந்திருக்கு. இன்னும் பெரும்பாலும் குறிப்பிட்ட ஜாதி மக்களிடையே அந்த கருப்பு இன்னும் மறையாமல் இருக்கும், நல்லா கருப்பாகவே இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட சாதி சமூகத்திட்ட மட்டும் இந்த கருப்பு இன்னும் அழியாமல் இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மக்களை நான் தொடமாட்டேன், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மக்களை தொடாமல் விட்டு வச்சதுனால இன்னமும் இந்த மண்ணுக்கான இந்த இனத்துக்கான அந்த கருப்பு கலர் பாதுகாக்கப்படுது. உண்மையிலேயே நமக்கான கலர் என்னன்னா அது கருப்பு கலர் தான். கருப்பு தான் நாம் ரசிக்க வேண்டியது, கருப்பு தான் நம்ம இனத்துக்கான கலர். நன்றி.